Peribadi, Shruti Smriti Purananam, Alayam Karunalayam, Namami Bhagavat Padam, Shankaram Loka Shankaram. Apara Karuna Sindhum, Jnanadam Shantarupinam, Sri Chandra Sekara Gurum, Nam Namami Mudanvaham. Nikur Nala Sudina Namluke. Periyava inga vandu camp pannirundha bodhu Samskrita Academy-la nariya endowment lecture idella regular-a nadandhirukkum bodhu Periyavala enna pannirukkanaakka Mookapaviyinudaiya மூக்க சங்கராச்சாரியார் சொல்லுவா அவருடைய மூக்க பஞ்சசதி அதை பேஸ் பண்ணி ஒரு எண்டோமெண்ட் அதில் வந்து ரெகுலராக அந்த லெக்சர் அரேஞ்ச் பண்ணணும் அந்த அந்த ஸ்லோகங்களை அந்த காவியங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள ஏற்பாடு பண்ணான். அதனால தான் இந்த எண்டோமெண்ட்டுக்கு கான்சிமெட் எண்டோமெண்ட் அப்படின்னே பேர். இந்த மூக்க கவியை பற்றி சொல்லும்பொழுதும் அவர் நம்ம மடத்தில் இவராக இருந்திருக்கார். பெரியவா சொல்லும்போது சொல்லுவார் அதெல்லாத்தையும். அவர் வந்து அம்பாள் பேரில் பிறக்கும் போதே என்னாகும்னாக்கா லௌகிகமான அந்நியவாச்சோ விமுஞ்சுதான் இருக்கு பார்ப்போம். லௌகிகமான விஷயங்கள் எதையுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால பிறக்கிறதுலேருந்தே எதுவுமே பேசாமே இருந்துட்டாராம். அப்புறம் காமாட்சி அம்மன் பேரில் இந்த அஞ்சு சதகங்கள் அஞ்சு 500 ஸ்லோகங்களை எழுதியிருக்கார். அது ஒன்று தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் பேசின பேச்சு எழுதின எழுத்து எல்லாமே பாக்கி எதுவுமே பண்ணலன்ட்டு. ஸோ சங்கரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறதாகவே அவர் மரத்தில் இவராக இருந்தார் பீட்டாதிபதியாக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 800-850 அந்த வாக்கில் இருந்திருப்பார். அவருடைய எண்டோமெண்ட்டு இந்த அதாவது அவருடைய கிரந்தத்தின் பேரில் இருக்கிற எண்டோமெண்ட்டு. அதோடு இன்னொன்று என்னென்னா பி.சி. ராஜகோபால் அவரும் வாத்திலே வந்திருக்கா. அவர் வந்து ஐஓபியில் ஜென்ரல் மேனேஜராக இருந்து வெளியில் ஃபாரின் பிரான்ச்செல்லாம் கூட இருந்துட்டு எல்லா இடத்துலையும் இருந்திருக்கார். அவரும் இந்த இதாக எண்டோமெண்ட் அவ ஏற்படுத்தின எண்டோமெண்ட் தான் இது. அவத்தில் ரெண்டு பேருமே வந்திருக்கா. அவர் என்ன பண்ணியிருக்காருனா பெரியவா பேரில் அதாவது பெரியவாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பரமாச்சாரியாவை பற்றி இந்த எண்டோமெண்ட் அவ ஏற்படுத்தினது. ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நாங்கள் வந்து முள்ளவாசல் சாஸ்திரிகளை கேட்டுட்டோம். மகா பெரியவா ஆண் மகா பெரியவா அதாவது பெரியவா வந்து மூக்க பஞ்சசதி என்ன பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அதில் பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு எண்டோமெண்ட்டுமே ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய எண்டோமெண்ட் இருக்கிறதுனால தனித்தனியாக ஒவ்வொரு எண்டோமெண்ட்டையும் நடத்துறது கஷ்டமாக இருக்குது. அதனால ரெண்டு எண்டோமெண்ட்டையும் சேர்த்து மகாபெரியவா எண்டோமெண்ட்டும் ஆச்சு மூக்க பஞ்சசதியாக ஆச்சு ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணுங்கோ அப்படின்னும் அவரும் ரெடியாக ஒத்துண்டுட்டார். எண்டோமெண்ட்லாம் கூட பண்ணலாம் பேசுறதுக்கு ஆள் கிடைக்கிறதும் கஷ்டம். ஆனால் சார் வந்து ரெடியாக ஒத்துண்டுட்டார். அவரை பற்றி இந்த ஆடியன்ஸுக்கு நான் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாஸ்திர ரத்னாகரம் வேதபாஷ்ய ரத்னம் நாங்கள் சான்ஸ்கிரிட் அகாடமிலையும் தர்சன கலாநிதி அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்கோம். இப்படிப்பட்ட பல விதமான அவார்டுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவர். பெரியவாளை பற்றி சொன்னால் நம்மளுக்கு புண்ணியம் பெரியவானா நான் இப்போ சாஸ்திரிகளை பற்றி சொல்கிறேன். இருந்தாலும் டைட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பேசுங்கன்னு அவர்கிட்ட மைக்கை கொடுக்குறேன். தேங்க்யூ. அங்கே கேட்டுக்கோ அவர் சரியா ஜானகி காந்த ஸ்மரணம் ரஹம பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹ சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கே தேகிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே சத்குரும் சந்திரசேகரம். அஜ்ஞானாந்தர் கஹனபதிதான் ஆத்மவித்யோபதேசை ஸ்திராத்தும் லோகான் பவதவசிகா தாப பாபச்சியமானான் முக்த்வா மௌனம் வடவிடவினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போ சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. நம சதசே அத்ய அதீவ பாக்யப்ரதம் தினம் ஸ்ரீசரணாஹ பாலஸ்வாமினஹ இது பிரசித்தாஹ இதானிம் ஜகத்குருஹ சப்ததிதம பீடாதிபதயஹ தேஷாம் அதீவ சாநித்தியம் அஸ்தி. தே ஸ்வ பரம்பராயாம் பரம்பரையாகதான்
Swami Padaneva Kumbhavana Swaminaha Ideyatesham Purvashrame Kumbhavane Asana Tanabhi Preshaitva Mahaswaminam Evam Muukapanchashati Granthasya Kassambandhaha Muukapanchashatyam Kamaksha Prabhavaha Bhudha Vranyate Kamakshi Upasakeshu Atyantam Utkrishtatamaha Asvagam Chandrasekharan Saraswati Padaha Yo Yadgunakam Upasate Saha Tadgunavan Bhavati Te Tatkartun Nyayena Tarsha Kamakshi Swarupa Eva Bhavanti Karuna Murtaya Apara Karuna Sindhum Jnanadam Shanta Rupinam Sri Chandrasekhara Gurum Pranamami Mudan Vaham Iti Vattate Atre Muukapanchashatyam Bahusha Shlokeshu Kavita Swarasyam Kavi Sushama Iti Purvasvin Vatsari Upanyasakrita Asvinstu Prayaye Mahaswaminaha Tesham Sambandhaha Kutra Kutra Vartate Bhaktanam Svabhavaha Saha Sakshat Kriyate Idiryitya Maya Sajji Kirtahayam Upanyasa Visheha Yathakalam Kalatikramam Vina Sarda Saptavadana Purvam Samapani Yamiti Nirvahagana Majya Athapi Pancha Saptati Nimesham Sikritya Anantaram Ye Swami Padaha Agataha Tesham Dashanimeshu Ahatya Sarda Eka Vadane Navati Nimesheshu Samapanam Ishyate Idani Sapada Shadvadanam Naramadam Devam Yendri எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது வைதிகால ஆரம்பிக்கிற மந்திரத்துக்கு எந்த தேவதையோ அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் நம்ம தெய்வம் ரித்யாஸ்மஹவ்யைர் நமசோபசத்ய நித்யம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான ஹவிஷா வர்தயந்த சதஞ்சீவேம சரதசவீராஹ Chattvari Vakyani, Itaparam Chattvari Vakyani Santhi. Apo Anuradha, Deni Peri, Anusham, Abdeni Sorvam. Adhikki Devata Mitra, Maitrim Bhajata Akhilahir Jetrim. Apriyengar Oru Padyamanadhi Loka Prasiddhamaha Irukki. Adhile Mutta Vishwattukum Upadesham Sholiyanchi. இந்த மைத்ரி ஸ்வரூபமாகவே அம்பான் மைத்ரி என்றதான ஒரு குணத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த மைத்ரிங்கிற குணத்தை நாம் கொஞ்சம் பழக்கின்றே வந்தோமேயானால் அந்த காமாட்சியாகிற பரதேவதையான பிரம்மத்தை நாம் அடையலாம் மைத்ரியாதி வாசனா லப்யாயை நமஹ மைத்ரி ஸ்வரூபம் மைத்ரி லப்யம் Labhyam Lambhakam Randu Onna Hairko Koli Anakshatra Dla Bhavdi Avatar Avalapati Yallahari Peshindhika Naa Urevar Vishayim Bhattu Sholrayan Avalde Perimeel Aramichi Itha Kondu Varen Krishna Avataram Rama Avataram Randu Rumba Prasiddhamadhi Shavataratra Kravatnaal Avatarangal Sonnalam Randu Avataram Rumba Prisha Kundarvam Adhepala Murhan Erittinda Skandha Shakti Pandrom Shivanakki Shivaratri Pandrom புள்ளியாருக்கு புள்ளியா சதுர்த்தி பண்ணுறோம் அம்பிகைக்கு ஒன்பது நாள் கொண்டாடுறோம் இதெல்லாம் ஒன்ஸ் இயர் தான் அந்த நட்சத்திரத்தில் மூலேன ஆவாகே தேவியம்னா ஒவ்வொரு மூலத்திலையும் சரஸ்வதி பூஜை பண்ணுறதில்லை ஒவ்வொரு ரோஹிணியிலையும் கிருஷ்ணனை பூஜிக்கிறது இல்லை நான் இப்போ தெய்வத்தை குறைச்சி குருவை வசத்திரேன்னு நினைக்கப்படாது நடக்கிற நடைமுறையில சொல்கிறேன் இப்போ நம்ம பெரியவா இருக்கும்போது சரி அப்போ சித்தியாகி அரூபமாக எங்கும் நிறைந்திருக்கும் போதும் சரி மாசா மாசம் அம்சத்தில் இது ஒன்று கூடவும் வரலாம் ஒரு வருஷத்தில் நம்ம பாரத தேசத்தில் மட்டும் இல்லை நகரங்களில் விதேசங்கள்லையும் அவருடைய நட்சத்திரத்தை கொண்டாடுறா என்று சொன்னால் தெய்வத்தை விட ஒரு சாந்தமான குரு பெரியவருங்கிறதுக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு கிடையாது 13 Kota Bodhi, Mailapur, Moon Aladam. Amakrama Nadakal.
ஜெயந்தி உற்சவம். இதுலேருந்து அவருடைய பெருமை தெரியுது. பகவான் பகவதி எப்படி வேணா சொல்லுங்க லிங்கத்தில், அதில் ஈடுபட்ட ஞானிகள், அதோட ஒரு படி உயர்ந்தவர்கள், அவர்களை நாம் கொண்டாடுறதுங்கிறது இகலோக பரலோக சுகம் வேணுங்கிற வாழ்க்கும் சரி, மோட்சம் வேணுங்கிற வாழ்க்கும் சரி அவசியம் கொண்டாட வேண்டியது என்று முண்டகோபனிஷத்தில் வாக்கியம் இருக்கு. மூணாவது முண்டகம் கடைசியில் எம் எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயதே யாம்ஷ காமான், தம் தம் லோகம் ஜெயதே தாம்ஷ காமான், தஸ்மாத் ஆத்மஜம் ஹி அட்சயேத் பூதி காமா. அட்சயேதின் விதி, ஆத்மஜானியை அவர் எல்லாமாக இருப்பதனால் அவரே பூதி காமா, நல்ல மேன்மை வேணும், லைஃப்பில் ரொம்ப உயர்ந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயர்ந்து இருக்கணும்னு நினச்சாலும், இல்லை மோட்சமே வேணும் அபவர்க்கம் வேணும்னு நினச்சாலும் அப்படிங்கிறது அடுத்த மந்திரத்தில் அவரை நாம் பூஜை பண்ணணும். அந்த பெரியவாளுக்கு அடையாம என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறா, செய்தனுக்கு அரிய செய்யார் பெரியார், நல்லதுன்னு அர்த்தம் வச்சுக்கணும். இளைஞாற்றம் செய்தனுக்கு அரிய செய்யார் அப்படின்னு இருந்தார் அவரை பெரியார்னு சொல்கிறது இல்லை. சத்காரியம்னு கிடைக்கிறது ஆச்சரியமான அமானுஷ சரித்திராத்தியாயனமஹா அப்படின்னு பகவத்பாதாளுக்கு, அந்த மாதிரி அமானுஷமான சரித்திர ஆட்யமாக இருக்கிறவாள்லாம் நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வயசு மேலே இருக்கிறவாள்லாம் விசேஷ பாக்கியம் உடையவர்களெல்லாம், 68வது பீடாதிபதியான சந்திரசேகரன் சரஸ்வதி, 69வது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 70வது இப்போ சங்கர விஜயேந்தர், 3 பேருடைய அனுகிரகத்தும் பிதாமகர் புத்திரர் பௌத்திரர் என்ற நிலைமையில் பரமகுரு குரு இவர் இப்போ பிரகிருத்தம், குரு பரமகுரு இவர் சிஷ்யன், இதை அனுபவிச்சுன்னு வந்துட்டு போம். அவருடைய புகழை பற்றி ஆச்சரியமாக இருக்கு, பிரம்ம வித் பிரம்ம இவ பவதி அப்படிங்கிற நிலைமையில் அவளை பற்றி விசேஷமாக கொண்டாடணும்னு ஒருத்தர் ரெண்டோ மூணு வச்சிருக்கார், அவரும் வந்திருக்கார். தெய்வத்துக்கும் பரதேவதைக்கும் குருவுக்கும் பேதம் இல்லை என்பது குரு ரூபிணி குஹாம்பா குஷகாராத்யா குரு ரூபிணின்னு சொல்கிறது. எல்லா குருவும் குருவாக இருந்தாலும் ஜெகத்குருவாக தான் ஜெகத்குருவாக இருக்கிறது, ஷஷ்டி தத்புருஷம் இல்லை, பகுவ்ரீஹி அப்படின்னு சொன்ன ஒரு ஜெகத்குரு. ஒரு கான்ட்ரவர்சியில் ஜெகத்துக்கெல்லாம் நீங்கள் குரு இல்லைன்னு சில பேர் சொல்கிறாளேன்னு பெரியவாளை கேட்க, யார் சொன்னால் அவனுக்கு வாய்க்கில் ஒரு மூட்டை சக்கரை போடுன்னார், ஏன் இப்படி சொல்கிறான்னு கேட்டார். சிஷ்யால் பண்ணுற பாவங்கள்லாம் குருவுக்கு வரும், எல்லா பையனும் ஃபைலாக போயிட்டான்னா இவர் ப்ரொஃபஸர் பிரின்சிபல் நானும் எங்கள்கிட்ட கொடுத்த 5 பையனும் ஃபைல்னா உடனே டீ ப்ரமோஷன் பண்ணி செக்ரட்டரி ஆற்றுக்கு அனுப்பிச்சிடுவோம். சிக்ஷ பாபம் குருவும் பிரஜயத்தின் பேர். இப்போ ஜெகத்து பூராப்லின்னு நாம் புண்ணியம் பண்ணுறதுங்கிறது சந்தேகம். அதனால் இவ்வளோ சிஷ்யாவுடைய பாபம் முட்டையே என் தலையில் வரும், நான் ஜெகத்குருன்னு ஒத்துண்டா, ஆகையினால என் தலையிலேருந்து மூட்டையை இறக்கின அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்னு சொல்லலை, அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவனுக்கு ஒரு மூட்டை சக்கரை போடணும்னு சொன்ன ஜெகத்குரு. அடுத்த நிமிஷம் இல்லை நான் தான் ஜெகத்குருன்னு சொன்னார், ஜெகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தமும் எனக்கு குரு அப்படின்னு யோகிகளுடைய சரித்திரத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 24 உதாரணம் சொல்லியிருக்கு. சரீரமே ஒரு குருன்னு சொல்லியிருக்கு. அது யோகேஸ்வரர் சொன்ன அனுபவத்தில் ஜகது குரு எஸ்எஸ்ஆ சாஸ்திரயோனித்வாதிங்கிற மூணா அதிகரணத்துக்கு ஷஷ்டி தத்புருஷம் பகுவிரிகி ரெண்டு அர்த்தம். சாஸ்திரஸ யோனிஹி சாஸ்திரஜானம் இருக்கிறதுனால சொல்கிறேன், சாஸ்திரம் யோனிஹி எஸ்ய ஜெகதேவ குரு எஸ்ய அப்படின்னு சொன்னவர். இவர் வந்து என்ன அவதாரம்னே சொல்ல முடியாது, சாட்சாத் ஆஞ்சநேயருடைய அவதாரம், ஆஞ்சநேயர் பரமேஸ்வர அவதாரம், காமாட்சியுடைய அவதாரம், அவாவாளுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதுவாக தெய்வா தெரியறாங்கிறது பக்தி விசேஷம் மட்டுமில்லை, அவாவாளுக்கு நிறைய நிறைவேறுது. அவளுடைய பெருமையை மட்டும் சொல்ல போகிறதில்ல, அவள் மூகபஞ்சசதியை போல உயர்ந்த காவியம், உயர்ந்ததான ரசம் ததும்பக்கூடிய புஸ்தகம் இல்லைன்னு ஸ்ரீமுகத்தில் எழுதியிருக்கார். உலகத்திலே மிகச்சிறந்ததாக விளங்கும் இந்த ஸ்துதி நூலை படிப்பதால் மட்டுமே அந்த க்ஷணத்திலேயே இந்த மகாகவியோடும்
இறுதியிலே பரதேவதையோடுமே ஒன்றாகும் நிலையை சாதகன் அடைகிறான். இதுபோல் நிறைய வாக்கியங்கள். இந்த முகபஞ்சசதி அவருக்கு ஃபிங்கர் ட்ரிப்னு சொல்லுவான். கைவரல் இல்லை, நாக்கு நுனியில் எப்பவும் இருக்கு. இந்த அனுசந்தானம் எப்பவுமே இருக்கு. காமாட்சி பாதாரவிந்தத்தில் அப்படி ஈடுபட்டு காமாட்சி காமகோட்டிக்கு புது அர்த்தம் சொன்னார் அவர். காமாட்சி கிருபையினால் அவருடைய கண்ணானது நம்ம காமங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணுறது காமாட்சி. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. எந்த காமனை பூர்த்தி பண்ணோம்னா இதில் எல்லாம் கிடைக்கணும் சொல்லியிருக்கார். ஊமை பேசுவான், மண்டு பிருஹஸ்பதி ஆயிடுவான், அக்னியாக இருக்கிறவன் மன்மத மன்மதன் ஆயிடுவான். ஒரு ஸ்லோகத்தில் இருக்கு. என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அபவர்க்க பரியந்தம் கொடுக்குற போகஸ்வர்காபவர்க்கதா அப்படின்னு அருமையான ஒரு பல அலங்காரங்கள், பலவிதமான விரோதாபாச அலங்காரம் விசேஷமாக. அவர் ஆச்சாரியாளாகவே இருந்திருக்காருங்கிறது ஹிஸ்ட்ரியில் தெரியறது. இதுக்கு ரெவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் மூக்கராக நடித்தார் ஜடபரதர் போலேன்னு இவர் சொன்னார். ஹிஸ்ட்ரியிலெல்லாம் இவரெல்லாம் என்னை விட ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா, எனக்கு சொன்னால் கூட மறந்து போயிடும். இல்லை இயல்பாகவே மூக்கராக இருக்கலாம். இவரே சொல்கிறார் மூக்கோபி, மூக்கராக இருந்தாலும் பேச்சாளரில் சிறந்தவனாக ஆக முடியும் காமாட்சி கருணைன்னு. மகாபிரிவா அந்த டயத்தில் காமாட்சியினுடைய கருணையானது பேசாதவனை பேச வைக்கிறது மட்டும் இல்லை, ஏழையாக இருக்கிறவனை பெரிய குபேரனாக ஆக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இதே போல் ராமானந்தர்னு ஒரு பெரியவர் இருந்தார். மகாபிரிவா சொன்னதான் ஒரு விஷயம் வேறு யார்ட்டையும் கேட்டதும் இல்லை, யாரும் சொன்னதும் இல்லை. அது ராமானந்தியம்னு பேர் சூத்திர பாஷ்யத்துக்கு. அதுக்கு பேர் ரத்னப்பிரபான்னு பேர். இது ரொம்ப லலிதமான வியாக்கியானம்னு நாங்கள்லாம் அதை ரொம்ப தூரம் பார்க்கறதில்லை. ரொம்ப லலிதத்தெல்லாம் நாங்கள்லாம் விட்டுருவோம். பெரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் தயார் பண்ணி பக்கம் பக்கமாக தயார் பண்ணுவோம். அவன் சாதாரணமாக கேட்டு போடுவான், இந்த பேர் ஃபெயில் ஆகிடும். இது நம்ம சுபம். ஏன்னா பரீட்சைக்கு படிக்கிறவாதுங்க, ஞானத்துக்கு படிக்கிறவா குறைச்சல் இல்லையா. அதனால் ஒரு பெரிய சபை நடக்கிறது பெரியவாளுடைய மகிமை. ஏன்னா எழுது சில சமயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். பெரிய சபை நான் இருக்கேன், எஸ்ஆர்கே இருக்கார், அவருடைய வாத்தியார் இருக்கார், ஒரு சாஸ்திர சபை நடக்கிறது. ஆமாம், நீங்கள்லாம் ரத்னப்பிரபா படிச்சிருக்கேளான்னு. எப்படி ரத்னப்பிரபா பார்த்துருக்கேளா வேறு, படிச்சிருக்கேளா வேறு, பார்த்துக்கிறது எல்லாரும் பார்க்கலாம். படித்தேன், எல்லாரும் பதில் சொல்லலை, படிச்சிருக்கோம். அதில் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார், ஒரு சாதாரண மண்டுவாக இருந்தார். தினமும் கோவிலில் வந்து நெய் ஒழுகக்கூடிய ஆஜ்ய பிராஜ்ய பாயசான்னத்தை பிரசாதமாக சாப்பிட்டு வந்தார். திடீர்னு அவருக்கு பாஷ்யத்தை விளக்கமாக சொல்கிறார். பாஷ்ய ரத்னத்துக்கு பிரபய பண்ணும் முடியாத காமாட்சி அவர்கள் வந்தது அப்படின்னு நீங்க எப்படி தெரியும் தெரியுமோ. அவர் புஸ்தகத்தில் மூணாவது மந்திர ஸ்லோகம் எழுதியிருக்காங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணுற வழக்கம்னா நீள உள்ளே போயிடுறது, இந்த தீசீஸ் திருத்துற மாதிரி. தப்பாக நினச்சிக்கிறார், நான் சொல்லலாம், அப்பட்டமாக சொல்லுவேன். அது இவரும் ரசிச்சிருக்கார். நம்ம குத்தத்தை நம்ம ஒத்து விட்டோம்னா குத்தம் பாதி சரியாக இங்கே கொஞ்சம் பார்க்கறது, அங்கே கொஞ்சம் பார்க்கறது. இந்த மங்கள ஸ்லோகம்னு சொன்னால் உத்தருக்கும் தெரியல, உத்தருக்கும் தெரியலன்னு நான் குறையா சொல்லலை. பெரியவா அந்த ஸ்லோகத்தை எடுத்து படித்தா இன்னும் அந்த ஸ்லோகத்தை நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்களாம் சித்தி பிரம்மான் தேவியில் விளையாடுறதா, இதெல்லாம் என்ன விஷயம். எம்ஏ லிட்ரேச்சர் சார் ஏபிசிடி வரிசையாக தெரியுமா, நாலு ஏபிசிடி உண்டும் என்ன, எனக்கு நாலும் தெரியும். தெரியுமா சொல்கிறேன், நாலு விதமான ஏபிசிடி. ஒன்று இது பெருசு சின்னதாக்கவே மூணு நாலு, பிரிண்டிங் ஒன்று, எழுதுறதுக்கு ஒன்று, கேபிட்டல் ஒன்று. இந்த சிங்கிறத பார்த்தாலே கொணலா இருக்கும். ஆர்டினரி கேபிட்டல் ஒன்று. இந்த மாதிரி நாளையும் தெரியுமான்னா சார், நாங்கள்லாம் அந்த சின்ன கிளாஸ் சார் இப்போல்லாம் ஏபிசிடி மறந்து போச்சுன்னான்னா அவனை தப்பு சொல்லப்படாது நீங்கள். அதுபோல் காமாட்சி தத்த பிரச்சுர பிராஜ்ய பாயச பிராப்த ஞான வைபவா அப்படின்னு அந்த ஸ்லோகம். ஆக சாதாரணமாக இருக்கிறவளை பெரிய சர்வஜனா பண்ணி பிரசன்ன கம்பீர பாக்கியத்துக்கு எழுத வைக்கிறவர், பேசவே வராதவரை அருமையாக பேசியிருக்கார். அப்படி காமாட்சியினுடைய அனுகிரகம் சர்வ காமனைகளையும் கடாட்சத்தினால தரக்கூடிய கடாட்ச சதகம் அப்படி இன்னும் இந்த இந்த ஒரு புஸ்தகம். அதான் முதலே சொல்லிட்டேன், 500 ஸ்லோகத்துக்குள்ளே
ஏக ஸ்லோகேன பண்டிதகான்னு ஒன்று சொல்லுவார். அதே போல் சாகித்யத்தில் ரொம்ப ரிஷாக இருக்கிறோம், ரமணீயார்த்த பிரதிபாதக சப்த காவியம்னு விட்டான். அதில் நான் ரொம்ப இறங்கல, டாக்டர் ராகவன் அப்படி பேசணும் நிறைய ரிட்டாரிக்ஸை பற்றி. ரமணீயார்த்த பிரதிபாதக சப்த காவியம், ஒரு பதம் அப்படி இருக்கும், அந்த பதத்தை அந்த மாற்றி போட்டால் சரியாக வராது. இப்படி 500 ஸ்லோகம் ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இவர்னா இருக்க கவிகளுக்குள்ள தலை சிறந்த கவியில் முதல் பேர்வை இவர்னு ஆச்சாரியா சொல்லிருக்கா, நான் சொல்லலை. அதனால காளிதாச பக்தரா இருக்கிற எனக்கே கொஞ்சம் கோபம் வருது இருந்தாலும். அப்புறம் பிற்காலத்தில் சமீப காலத்தில் அந்த பக்தியை ஃபுல்லாக நிரப்பி பக்தியினுடைய பராகாஷ்டதா முக்திங்கிறத காட்டக்கூடிய நிலைமையில பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். இதை வாஷ்யத்தினாலேயே போரும் அர்த்தம் தெரிஞ்சு காட்டாலும் பரவாயில்லையான்னு சொல்லுக்கா. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆர்யா சதகம், அடுத்தது பாதாரந்த சதகம், அடுத்தது ஸ்ருதி சதகம், அடுத்தது கடாட்ச சதகம், அடுத்தது மந்தஸ்மித சதகம், இப்படின்னு 5 சதகம் இருக்கு. இது இவர் வரிசையில் ஏன்னா ஆர்யா சதகங்கிறது மீட்டரை வச்சு பேசியிருக்கு. ஸ்ருதி சதகம் பலவாக உள்ளதான மிசலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி. ஆனால் 3 உறுப்புகளை பாதார விந்தத்தை வர்ணிக்கிறார் ஒரு சதகம். மற்றதுலேயும் பாதார விந்தம் வருது, அதில் எக்ஸ்க்ளூசிவ்லி பாதார விந்த சதகம் 100, மந்த ஸ்மிருதி சதகம் கீழேந்து புன்செரிப்பு இதுக்கு ஒரு 100, கடாட்ச சதகம் 3. இந்த 300 இதில் முடிஞ்சு போச்சு. முதல்ல ஆரியாவில் ஆரம்பித்தார், ஸ்துதியில் முடித்தார். இது இந்த புஸ்தக வரி வேற, பாணினி அஷ்டாத்தியாயி எழுதின வழியே வேற, பட்டோஜி தீட்சர் எழுதின கௌமுதியே வேற. ரெண்டாவது தான் நமக்கு நன்னா இருக்கு. ஏன்னா பட்டோஜி தீட்சர் எழுதினது தான் சப்ஜெக்ட் வைஸாக போகிறோம், பாணினி எழுதினது வேற தின்சு. இதை வியாகரணம் படிச்சவாளுக்கு மட்டும் போகிறோம். இவர் ஏன் இந்த வழியில் வாரியாங்கிறதான வருஷம் போச்சுங்கிறதுக்கு எனக்கு காரணம் தெரியல. ஆனால் இதை நாம் எந்த வரிசையில் படிக்கணுங்கிறத கடைசி ஸ்லோகத்தில் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பெரியவா சொல்லியிருக்கார். கடைசி ஸ்லோகம் சொன்னால் எல்லாம் சொன்ன மாதிரி பட்டாபிஷேகத்தன்னைக்கு வந்தால் ராமாயணம் கூட கேட்ட மாதிரி அதுக்கப்புறம் சிலது சொல்கிறேன். ஆரியாமேவ விபாவ என் மனசியா பாதார விந்தம் புறப்பசியன் ஆரபதே ஸ்துதிம் சனேயதம் லப்த்வா கடாட்சச்சவிம் காமாக்ஷ்யாஹ மிருதுளஸ்மிதாம்சுலஹரி ஜோத்ஸனா வயஸ்யான்விதாம் ஆலோஹத்யபவர்கசௌதவலதீம் ஆனந்த வீச்சீமயீம் காமாக்ஷ்யாஹ. காமாட்சியினுடைய புன்சிரிப்பாகிற மிருதுளமான ஸ்மிதம், அதனுடைய அம்சு ஒரு போர்ஷன், அது அலையா மோதுறது. எப்படி சமுத்திரம் தான் அலையா மோதும், அம்சு லஹரி வருமோ எனக்கு புரியல. இதெல்லாம் ரசிக்க வேண்டியது. இப்படி ஒரு ஸ்லோகத்தை ரசித்தாலே 1 hour ஆகிடும். இருந்தாலும் நான் எல்லாரும் இங்கே பெரிய பண்டிதராக இருக்கிறதுனால காட்டிட்டு போகிறேன் விஷயம். போன தடவை 1:30 போகணும்னு நானே போயிட்டேன், பெரிய ஆச்சரியம். இந்த தடவை அதனால என்ன பக்கத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இவர் இருக்கார். இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இல்லை இல்லை, அது ஸ்பீடு 60 மேலே போப்டான்னு ஒன்று இருக்கோ இல்லை வண்டியில். காமம் காமப்படுறதாவே அக்ஷினி எஸ்யாஷா, அதே சமயத்தில் காம கோட்டி. இதுக்கு தெரியவா என்ன சொன்னால், கோடி காமங்களை உடனே கொடுப்பலாம், மற்ற பேர்லாம் ஒன்றொன்னா கொடுப்பா, இவர் ஒருமிக்க கொடுத்துருவான் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறே. அது அர்த்தம் இல்லை. காமானாம் கோட்டிகி அந்த எத்திர அகாமோ பவதி, மோட்சத்து கொடுக்குறாள். எதற்கப்புறம் காமனையே இல்லையோ. ரெண்டு என்னென்ன காமனை வரும், ரெண்டு அஜானத்தினால அத்வைத்துக்கு வந்துட்டேன். ஞானம் வந்து அஜானம் போட்டு ரெண்டு இல்லை, திவித்தியாத்வி பயம் பவதி அபயம் வை ஜனக பிராப்தோசி, அதுதான் காமக்கோட்டிக்கு உண்மையான அர்த்தம்னு அதுலேயே இருந்தவா சொன்னாக்க இதை விட வேற என்ன ஒன்று. அது பிடிக்கலன்னா கோடி காமங்கள் ஒன்று வச்சுங்கோ, கோடி வந்த அப்புறம்தான் கூத்திரம் தெரியும். எனக்கு 50 crore இருந்தால் தேவையில்லைன்னு நினைச்சேன்னா நிஜமாகவே வந்து ஒருத்தரும் அப்புறம் இருக்கிற தூக்கமும் போயிடும். மிருதுள ஸ்மித அம்சு லஹரி, இது எப்படி இருக்கு ஜோத்ஸ்னா, இது வந்து சந்திரிகை மாதிரி இருக்கு.
அந்த ஜோத்ஸ்னான் என்பது காமாட்சியினுடைய சம வயசுல உள்ள தோவியா வயசியான். நமக்கு ஒண்ணு போற எப்பவுமே ஒரு தோழியோட இருக்க. அப்பேற்பட்டதான ஒரு சௌத வலதி, சௌத வலதின்னா பெரிய உபரி மாளிகையில மேல, அதுல உச்சி இடம், அது கிட்டத்தட்ட சந்திரமண்டலம் தொடக்கூடிய இடம். அந்த அபவர்க சௌத வலதின்னு பேர். மோட்சம் என்கிறதான பெரிய பங்களா மேல இவர் ஏறார். அந்த வலதி வெளில இருந்தா ஒரு 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 தோழி வேண்டாம பேசுறதுக்கு. அதனால ஜோத்ஸ்னா வயசான் விதாம் ஆரோஹதி அபவர்க சௌத வலதீம். அது எப்படி இருக்குன்னார், அதை மோதுறது ஆனந்த வீச்சி மயம் மயட்டுங்க பிராச்சுரியார்த்தே மயட்டு விகாரார்த்தே மயட்டல் அப்படின்னு முதல்ல ஆரியா ஆரியாங்கிற பதத்துக்கு மாமனார்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆரியான்னு உங்களுக்குலாம் தெரியுமோ, நாட்டு பெண்களும் தெரிஞ்சுக்கணும். காவியங்கள்ல ஆரியபுத்திரன்னு ஆட்டுக்காரரேன்னு அர்த்தம். நான் சொல்றது சரிதானே, ஏன்னா கணவன் தான் சர்வகாமத்தையும் கொடுக்குறான்னு நம்ம சாஸ்திரம் பத்தி பாத்திரத்தை பத்தி சொல்றோம். நாம் அதுவும் வாசிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை இதை பத்தி பல விஷயம் இருக்கு. அந்த ஆரியான்னா எல்லோராலும் எப்பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டிய குணங்கள் இயல்பாக நிரம்பினவருக்கு ஆரியான்னு பேர். இங்க ஆரியர்கள் திராவிடர்கள்னு சொல்ற சமாச்சாரத்துல நான் இப்ப போகல. எல்லா குணங்களும் நிரம்பி இப்பேற்பட்ட ஆத்துக்காரரை பெற்றுக் கொடுத்தேள். ரெண்டு அர்த்தத்துல இருக்கலாம். ஆரியபுத்திரா ஆரியபுத்திர அபிராமோசு மிருகோயம் ஹரதேமன ராமாயணத்துல ஆரியபுத்திரான்னு கூப்பிடுறா. ஓ ராமா பிள்ளை இப்ப கூப்பிடுறோம், அடேன்னு கூப்பிடுறா. இப்ப அல்ல, இப்பெல்லாம் ரொம்ப சமாச்சாரமே வேற. ஆரியாம் அது ஸ்ரீலிங்கம். ஆரியச பத்னா ஆரியன்னு வரலாம். அதனால ஸ்வயம் அம்பாளும் சிவான்னு பேரு, பரமேஸ்வரனுக்கும் சிவான்னு பேரு. இங்கிலீஷ்ல எதுனா மிஸ்டர் சிவா மிஸ்ஸஸ் சிவான்னு எழுதணும். என்ன ஆகாரமா ஆகாரமா தெரியாது, ரெண்டும் ஒரே சுரூபம். மற்ற பேருக்கெல்லாம் அப்படி வராது. விஷ்ணு மிஸ்ஸஸ் விஷ்ணுன்னு சொல்லணும், புரியல. இங்க எஸ்ஐவிஏன்னா மிஸ்டரா மிஸ்ஸஸ் அன்கன் ரூ என்ன சார் தான் ஏக்க ரூபம் சிவசக்தி ஐக்க ரூபிணி. அவளை மனசுல நினைச்சுண்டு அவளுடைய பாதாரவிந்தத்தை கண்ணு முன்னால பார்த்துண்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு சுதிசதகத்தை ரெகுலராக மனசுல சொல்லிண்டு அப்புறம் அதனுடைய அவளுடைய கடாட்சத்தினுடைய ஒரு பெருமையை அடைஞ்சு இவ என்ன பண்ற மோட்ச மாளிகையில மேல ஏறி அங்க அபவர்க்கங்கிறதுல அனுபவிச்சுண்டு ஆனந்தமா தோழியோட விளங்குகிறார் அப்படிங்கிறதாக இவர் இதனுடைய பலத்தை சொல்லுக. இந்த பலத்தை சொல்றதான இதுல எவ்வளவு உள்ள விஷயங்களை சொல்றார் அப்படின்னு ஒன்று ரெண்டு சதகத்தில் பார்ப்போம். முதல்ல பெரியவாழ் வார்த்தையை எல்லாரும் யூஸ் பண்றது பரமாச்சாரியான்னு. எங்கிட்டயோ பல பேர்ட்டையும் சொல்லியிருக்கார் என்ன பரமாச்சாரியான்னு சொல்றது அவ்வளவு தூரம் சரியில்லை. ஏன்னா பரமாச்சாரியான் ரூடமாக சில பீடங்களுக்கு இருக்கு, அதனால அந்த வார்த்தையினாலும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நாம கேட்கறது இல்லை. நாம பெரியவா சொன்னதோ பலதான் கேட்கறது இல்லை. இருந்தாலும் இங்க என்ன சொல்றது, காமசாஸ்திரோபதேச பரமாச்சாரியச கடாட்சஸ்யன்னு இருக்குங்க. அந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ற, அது ஒரு சாஸ்திரமா, அந்த சாஸ்திரத்தை உபதேசம் அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடியதுக்கு பரமாச்சாரியராக இருக்கான் இந்த கடாட்சம். காமசாஸ்திர உபதேச பரமாச்சாரியஸ்யான்னு வரும். அப்ப இந்த பரமா இந்த மாதிரி ஒரு வேடிக்கைக்காக சொல்றேன், இது வந்து ரிசர்ச்சுக்குன்னு போண்டா. பரமாச்சாரியான்னு வந்து நம்ம பரமாச்சாரியத்தான் சொல்லிருக்கா. இது மாதிரி ஒரு வேணும்னா அது வச்சுக்கணும். இந்த குணத்திலேருந்து கண்டுபிடிக்கிறது வேற. அவினாசுரி தத்வித்திங்கும் போது நான் எப்பவுமே ஒரு வேடிக்கை சொல்லாம சொல்றது இல்லை, என் சுபாவம். அவினாசுரி தத்வித்தின்னு கீதையில வந்திருக்கேன். அவினாசி செட்டியார்னு ஒருத்தர் வந்தார், சார் உங்களை பத்தி கீதையில இருக்குன்னுட்டான். அவர் உடனே இவருக்கு 2 லட்சம் ரூபாய் செக் எழுதி கொடுத்துட்டார். அந்த காலத்துல அவினாசின்னு இவரை பத்தியே சொல்றது, இவர் நேற்றுக்கு பிறந்தார் நாளைக்கு போயிட போறார், இவர் அவினாசிங்கிறார். என்ன பண்ண வேண்டிங்க, ஆகியனால பரமாச்சாரியம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா
இந்த விரோதாபாச அலங்காரத்தை பார்ப்போம். இது பெரியவரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்லோகம் மத்தியானம் ஒன்று எழுதினேன், தோட்டகாச்சாரியாலையும் கம்பேர் பண்ணி அவர் சொன்னத்தை பாதி ஸ்லோகம் எடுத்துட்டு பாதி நான் வேற திருடி திருடின்னா திருடினு சொல்லிவிட்டா திருடன் இல்லை, தெரியாமல் திருடப்பட. இங்க பாருங்க, மதுர நினதம் ஹம்சகமசௌ தமே வாத கர்த்தும் கிமிவயதத்தே கேலிகமனே பவசீவானந்தம் விரசதபி காமாட்சி சரண பவத்யாஹ தத்ரோஹம் தஸ்ய துரோகம் பகவதி கிமேவம் விதனுத்தே. அவருடைய காலில் கொலுசு கிணுகணுகணு சத்தம் கேட்கறது, மதுரமான சப்தம் வருது, ஹம்சன் நட போல நடக்கிறார். அப்படி இருந்தும் ஹம்சத்தினுடைய சாயலாக நடைய வச்சுட்டு காலில் இருந்தும் நீ என்ன பண்ற, அந்த ஹம்சன் அடைய கீழாக்கிற மாதிரி அழகை ஜாஸ்தி பண்ணிவிட்ட. ஒருத்தொட்ட பாடத்தக்கதுன்னு அவரை கீழா சொல்லாமோ, சாத்திரஹான்னு பேரு. குருவனிடத்திற்கு தோஷத்தை மறைக்கிறவனுக்கு சாத்திரான்னு பேரு. நம்ம பாரதிய தீர்த்த சுவாமிகள் ஒரு பெரிய பண்டிதர் இங்கேருந்து போயிருந்தார் காலேஜிலேருந்து, பேரெல்லாம் வேண்டாம். அப்போ சாத்திரஹான்னு ஒரு சிஷ்யனுக்கு பேர் சொல்றாளே ஏன் தெரியுமான்னார். இவருக்கு சட்டம் ஞாபகம் இல்லை. குருவனாம் தோஷம் சாதயதி ஆச்சாதயதி சாத்திரஹான்னு சொன்னார். இப்பவும் அப்படிதான், குருவனாம் குணம் சாதயதி ஆச்சாதயதி. எவ்வளோ விஷயம் இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தான் வேற, சப்ஜெக்ட்னாலும் ஆப்ஜெக்ட்னாலும் ஒன்றும். இங்க என்ன சப்ஜெக்ட் பேசுறாருன்னா ஆப்ஜெக்ட்னா தான். இந்த சப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டை பேசுறாருன்னா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் ஒன்றா இருந்து பார்த்தாலும் ஞானஜேய ஸ்வரூப ஞானமாக மாதிரி. எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வரும் அக்காஷம். இந்த மாதிரி கேள்வி பண்ணுறதுக்கு நான் இங்கிலீஷ் நிறைய வச்சுருக்கேன், அதனால தான் கிடுகிடுன்னு பேசவில்லை. அஸ்ராந்தம் எப்போ பார்த்தாலும் மதுர நினதம் ஹம்சகம் பஹன்னபி, ஹம்சம் மாதிரி போட்டுக்கா, ஹம்சமாகவே பண்ணி போட்டுருக்கா அந்த சலங்கை. அந்த ஹம்சத்தையே கீழே தள்ளணும்னு நினைக்கிறீங்க. கேலி கமனே அந்த நடந்து போறச்சே அண்ணன் நடைய நடக்கிறதும் அம்பாள் நடையும் பார்த்தா அண்ணன் நடை சின்னதாக போயிட்டான். ஒத்துட்ட கத்துன்றவரை சின்னதாக்கலாமோ, வினோதம் எப்படின்னா. இதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாளாம் இவ, அம்பாள் என்ன பண்ற, உன்னுடைய கால் இருக்க சரணா பவசிய ஆனந்தம் விடுகிறது. பவான சிவன் ஆத்துக்காரருக்கு பரமானந்தத்தை கொடுக்கிறதா இருந்தும் பவத் துரோகம் பண்றியே, பவன சம்சாரம் தத் துரோகம், சம்சாரமே இல்லாம கொண்டே. இப்படி அவர் விஷம் சாப்பிடுச்சு சரின்னு சொன்னவளா செய்வ சொல்லாம, அது வேற விஷயம். பவத் தத் துரோகம்னா தஸ்ய பவசிய சம்சாரஸ்ய துரோகம் விநாசம், பவசிய ஆனந்தம் கொடுத்து பவசிய துரோகம் பண்ணுறேன்னு விரோதாபாச அலங்காரம். இப்படி பண்ணுறது நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டார். இந்த பவங்கிற வார்த்தையை வச்சு சிரேஷ வந்தத்தினால தோட்டகாஷ்டகத்தில் பவயேவ பவானி திமேனி தராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா. இதை இன்னைக்கு மத்தியானம் சொல்லி பெரியவாட்டு அப்புறம் வாய்ந்த ஸ்லோகம் நான் கவனம் பண்ணேன்.